few years ago we had an ordinary SIM card. சில ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரணமான ஒரு அலைக்கற்றை தான் பயன்படுத்தினோம். Suddenly they advertised that the SIM card is 2G. திடீரென்று இரண்டாம் அலைக்கற்றை என்று ஒன்று அறிமுகப்படுத்தினார்கள். Then it became 3G. அப்புறம் மூன்றாம் அலைக்கற்றை ஆகியது. Now it is 4G is standard. இப்பொழுதோ எங்கும் நான்காம் அலைக்கற்றை நிலவரமாகிவிட்டது. And I read in a science journal that 5G is being made ready. ஐந்தாம் அலைக்கற்றை தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு அறிவியல் புத்தகத்தில் படித்தேன். In the about 10 years ago when internet started. இணையதளம் என்கிற முறை அமுலுக்கு வந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு they had a device called a modem. மோடம் என்ற ஒரு கருவியை வைத்திருந்தார்கள். You need to connect them your computer to the modem. உங்கள் கணினி பொறியை அந்த மோடத்தோடு நீங்கள் இணைக்க வேண்டும். And a telephone line is connected to the modem. தொலைபேசி இணைப்புன்ற அந்த மோடத்தோடு இணைக்க வேண்டும். So whenever you want to use internet, எப்பொழுது இணையதள வசதியை பயன்படுத்த வேண்டுமானாலும் your computer will connect to the modem. உங்களுடைய கணினி பொறி அந்த மோடத்தோடு தான் இணையும். And the modem makes weird noises. அந்த மோடம் கேட்பதற்கே சகிக்காத குரல் எழுப்பும். And it'll dial something. அது எதையாயிலும் டயல் செய்யும். Then you get connected. அப்புறம் தான் தொடர்பில் இணைக்கப்படுவீர்கள். Then came broadband. அதற்கு பின்பு அலைவரிசை பிராட்பேண்ட் என்று வந்தது. So the speed began to increase. இப்பொழுது இணைக்கப்படுகிற வேகம் அதிகரித்தது. Then as broadband is becoming standard, பிராட்பேண்ட் ஒரு நிலையாய் அமைய வந்தபோது then it became fiber net. அதற்கு பின்பு கண்ணாடி இழைகள் இணையதள வலைதளம் தோன்றியது. And when you're using a fiber connection for இன்டர்நெட் இணையதள தொடர்புக்காக நீங்கள் கண்ணாடி இழை அந்த தொடர்பை பயன்படுத்தினால் the speed is so much faster than compared to broadband. பிராட்பேண்ட் அலைவரிசை இணைப்போடு ஒப்பிடும் பொழுது அதன் வேகம் எத்தனையோ மடங்கு அதிகம். Then now they have wireless. இப்பொழுதோ கம்பி இணைப்பில்லாத ஒரு வசதி வந்துவிட்டது. So you can just use your laptop to connect wirelessly to the internet. நீங்கள் இப்பொழுது மடிக்கணினியை பயன்படுத்தினாலே போதும் எந்த இணைப்பு கம்பி இல்லாமலேயே இணையதளத்தோடு இணைந்து விடலாம். Now wireless technology is becoming very common and part of our life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக மலிந்துவிட்ட ஒரு தொழில்நுட்பமாக கம்பி இல்லா தொடர்பு வசதி பொதுவாக மலிந்து விட்டது. In my home I have a printer. என்னுடைய வீட்டிலே ஒரு அச்சுப்பொறி வைத்திருக்கிறேன். And that printer has a wireless facility. அதற்கும் இந்த கம்பி இணைப்பில்லாத வசதி இருக்கிறது. So when I type a letter on my laptop, என் மடி கணினியிலே ஒரு கடிதத்தை நான் அச்சடித்தால், so when I want the letter to be printed, அந்த கடிதம் அச்சாக வேண்டும் என்று நான் விரும்புவேனானால், so when I click send or print, அச்சு அடி என்ற ஒரு பொத்தானை அழுத்தினால் போதும், I'll be just looking at the laptop and the printer. நான் அந்த மடி கணினியையும் அச்சுப்பொறியையும் பார்த்துக் கொண்டே இருப்பேன். To see how the letter flies to the printer. எழுத்துக்கள் எப்படி அச்சு இயந்திரத்துக்கு பறந்து போகிறது என்று பார்க்கும்படி கவனிப்பேன். I can't see anything. என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. But after less than a minute, the letter is printed out from the printer. ஆனால் நான் தகவல் அனுப்பி ஒரு நிமிடத்திற்கும் உள்ளாக அந்த அச்சுப்பொறியிலிருந்து கடிதம் அச்சாகி வெளிவரும். I am very very amazed. நான் உண்மையிலே மிக மிக ஆச்சரியப்பட்டு வியப்படைவேன். There's no cable connecting the laptop to the printer. அந்த மடிக்கணிலிருந்து அச்சுப்பொறிக்கு எந்த விதமான ஒரு கம்பி இணைப்பும் கிடையாது. It is sent wirelessly. அது கம்பி இல்லாமல் அனுப்பப்படுகிறது. How does the laptop from this place travel to the printer in this place? இங்க இருக்கிற மடிக்கணினியிலிருந்து தகவல் எப்படி அங்க இருக்கிற அச்சுப்பொறிக்கு பறந்தது? It can be even for a far distance. அது தூரம் அதிகம் இருந்தாலும் கூட சென்றுவிடும். Not only that. அது மாத்திரமல்ல. With your mobile device in your hand. கையில் வைத்திருக்கிற கையடக்க அந்த அலைபேசியை கொண்டு. With a 3G or 4G SIM card. மூன்றாம் நான்காம் அலைக்கற்றை அந்த SIM கார்டை கொண்டு. You can watch movies. திரைப்படங்களை நீங்கள் பார்க்க முடியும். How does that movie come? எப்படி அந்த திரைப்படம் அதற்குள் வருகிறது? Without any cable. எந்த விதமான ஒரு கேபிள் இணைப்பும் இல்லாமல். You can now send a voice message through your cell phone. உங்களுடைய கைபேசியிலேயே நீங்கள் பேசி ஒரு செய்தியை அனுப்பிவிடலாம். My dearly beloved sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான மகன்மார்களே மகள்மார்களே. Let me tell you one truth. ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லட்டுமா? The technology of the world is now ready for the Antichrist to use this for what I've just shared with you. உங்களோடு கூட நான் சற்று முன்பு பகிர்ந்து கொண்ட இது எல்லாவற்றையும் சிறப்பாய் பயன்படுத்திக் கொள்வதற்காக அந்தி கிறிஸ்துவுக்கு உலகத்தின் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் ஆயத்தமாய் காத்திருக்கிறது. And in the next